இப்போ காட்டியா அட்வான்ஸ் கடலெண்ணெய் வாங்கும் போது ரூபாய் 21 மதிப்புள்ள அணில் ரோஸ்டட் சேமியாவை பெற்றிடுங்கள். என்ன பதில் சொல்லட்டும்? நீ இனிமே வரமாட்டேன்னா எப்படி அவர்கிட்ட சொல்லுது? அவரை வாங்க மாமா, நீ எப்பவும் போல ஆசையா வந்து கூப்பிட மாட்டியா பூமி? வரணும். எப்படிப்பா இதெல்லாம் நடந்தது? நான் பூமி, இதோ பப்பு. பப்பு வந்து பூமி இங்கிருந்து வீட்டை விட்டு போனப்போ, பப்புவை பத்தி பூமி என்கிட்ட நிறைய போன்ல சொல்லிருக்காப்பா. இவன் தான் உங்க முதல் வாரிசுன்னு சொன்னான். இங்க வாப்பா. வா. சித்தி நம்மளை விட்டு போயிட்டாளேப்பா. இங்க சித்தி இல்ல தத்தா, என் அம்மா. நாங்க மூணு பேரு, அப்புறம் பப்போட ஸ்கூல் டீச்சர் கண்மணியும் நாலு பேருமா அவுட்டிங் போனோம். அங்க பூமிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது ஆக்சிடென்ட் இல்ல, அது அப்பட்டமான ஒரு கொலை. கொலையா? போலீஸ் விசாரணை கூட நடக்குது. அவ இருக்கும் போதே நீங்க மூணு பேரும் அவளை நிம்மதியா வாழ விடல. இப்ப என் மருமகன் பூமி சார்பா நான் சொல்றேன், உங்க மூணு பேரையும் நிம்மதியா நான் வாழ விட மாட்டேன். அப்பா, அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு அருகதா இருக்கா? என் மருமகளை அநியாயமா கொன்னுட்டீங்களே, பாவீங்களா? மாமா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது மாமா. ஏய், நீ வாய திறந்த வாய உடைச்சிருந்த ராஸ்கல். நடந்த ஆக்சிடென்ட்ல பூமி சுயநினைவை இழந்து ஒரு வைத்தியசாலையில இருந்தா. நாங்க அவளை காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டோம். அவ போய் சேர்ந்துட்டோம். உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான் நான் யார்கிட்டயுமே சொல்லாம வந்தேன். பூமி போன்ல என்ன சொன்ன தெரியுமா? மாமா, நீங்க வரும்போது நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன் அப்படின்னு சொன்னப்ப, அவ கன்சீவா இருக்கான்னு சொல்ல போறான்னு நினைச்சேன். என் மகனோட மருமகளோட சந்தோஷமா இருக்கலாமேனு நினைச்சுதான் பா வந்தேன். ஆனா இங்க பாருமா.
நீ உயிரோட இருக்கும் போது இதை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்க முடியலையே. இப்படி ஒரு மோசமான நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. என்ன மன்னிச்சிடுமா, இப்படி உன் போட்டோ முன்னாடி வந்து நான் நிப்பேன்னு நினைக்கவே இல்லம்மா. வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போன நீ மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? என்னை ஏமாத்திட்டியே பூமி. இனிமே எந்த ஜென்மத்தில் மறுபடியும் எனக்கு நீ மருமகளை கிடைக்க போறமா? அந்த பாக்கியம் இந்த குடும்பத்துக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காதா கடவுளே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.